சாயந்தரம் சாட்சி கோபால் சாட்சி கோபால் என்ன கதைன்னா, இந்த ஊருக்கு யமதர்ம கேட்பானா, நீ பூரி போனிய அந்த சாட்சி கோபால சேஷான்னு. சாட்சி கோபால் தான் சாட்சி கொடுத்து சொல்லுவேரா, பூரி இது போயிட்டு வந்தான்னு. சாட்சி கோபாலோட என்ன கதைன்னா, ரெண்டு ஃப்ரெண்டு வந்து வந்துட்டுப்பான். அவர்த்த தங்க அவனுக்கு ஒருத்தனுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணான். ஸ்டே பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது ஃப்ரெண்டே அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அந்த யார் வீட்டில் தங்கினாலும் அப்பாவும் பொண்ணும் அந்த வீட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த வயசானவருக்கு தோணும், இந்த பையன் நல்ல பையன், நம்ம இது கல்யாணம் பண்ணி தரேன் அப்படி பேசுவான். ஸோ எவன் ஹெல்ப் அந்த சேவை செய்கிறானோ, சரி பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னா, சரி இவெல்லாம் போய் பூரி பெருமாளை சேவிச்சுட்டு எல்லாம் போயிட்டு திருப்பி வரான். திருப்பி வச்சு அந்த ஃப்ரெண்டும் சரியாயிருந்தா எதுன்னா, சரி என் பொண்ணு கல்யாணம் பண்ணித்தரே சொல்லுன்னு. இல்லை நாளாக சொல்லலை, அதுக்கு யாருக்கா சாட்சி? யாரும் சாட்சி இல்லை, இந்த பூரி பெருமாள் தான் வேறு யாரும் சாட்சி. அதுக்கு சொல்கிறா, அதில் நான் எப்படி நம்பறது அப்படின்னா, அப்போ பூரி பெருமாள் சொல்கிறேன், யாரும் சாட்சி கிடையாது, நீ தான் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்றான். சரி அவன் சொல்லா, இங்கே கூப்பிடுவான் அவனை, சரி வரேன்னா, நீ முன்னா நான் முன்னாடி போகிறேன், பின்னாடியே அவனை ஆசிடுவான். போச்சு. அதே மாதிரி மண் வரைச்சி சத்தம் கேட்டாரு. கேட்டது இப்படி பார்த்தோன்னே இந்த இவர் சாட்சி கோபால். சாட்சி கோபால் என்னன்னா, கிருஷ்ணர் மட்டும் தள்ளியாக இருக்கு, ராதை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கான். பக்கத்தில் கிருஷ்ணர் அதை சேர்ந்தாப்புல இருப்பால, ராதை தள்ளியாக இருப்பான். ஏன்னா கிருஷ்ணர் மட்டும் சாட்சி கொடுத்ததுனால கிருஷ்ணர் மட்டும் அவன், ராதை வந்து இவர் அப்புறமா பிரதிஷ்டை பண்ணிடுவான். கிருஷ்ணன் இல்லாமல் ராதை கிடையாது, ராதை அப்புறமா பிரதிஷ்டை பண்ணால் அந்த இதுதான். ஸோ இதுதான், மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்கும். வேறு தான் ஞாபகம் டாக்கிஸ். இது ஒரு நல்ல யூடியூப் சேனல், கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேவா?